ஆசையால் ஆதித்தன் மறைந்தான், காணாமற் போனான். கலியின் வல்லமையால் ஏற்பட்ட காரிகளைப் போக்க அருண்மொழிவர்மனை அரசனாகுமாறு அவனுடைய குடிமக்கள் வேண்டினர். ஆனால் க்ஷத்ர தருமத்தை நன்கு அறிந்த அருண்மொழி அரசபதவியை விரும்பவில்லை என்று கூறிவிட்டான். தன்னுடைய சிற்றப்பன் அவ்வரச பதவியை விரும்புவதை உணர்ந்தமையால் தன் சிற்றப்பன் ஆசை தீருமட்டும் அரசனாக இருக்கட்டும் என்று அருண்மொழி அரசபதவியை மறுத்துவிட்டான் என்று தெரிவிக்கின்றன. இந்த காலகட்டத்தை தான் கல்கி தன்னுடைய பொன்னியின் செல்வன் வரலாற்று புதினத்திற்கான கதைக்களமாக தேர்ந்தெடுத்தார். பொன்னியின் செல்வன் என்பது இராஜராஜ சோழனுக்கு வழங்கப்பட்ட பட்டப்பெயர்களுள் ஒன்று. அருள்மொழிவர்மருடைய பெயராக கல்வெட்டுக்களில் காணப்படுவது இராஜகேசரி வர்மன் அல்லது மும்முடி சோழதேவன் என்பது. பொன்னியின் செல்வன் வரலாற்று புதினத்தின் கதாநாயகனாக வானர் குலவீரன் வல்லவரையன் வந்தியத்தேவனை கல்கி அவர்கள் தேர்ந்தெடுத்தார். வந்தியத்தேவனை பற்றிய கல்வெட்டு குறிப்புகள் தஞ்சை பெரிய கோயில் கிடைக்கின்றன. இராஜராஜ சோழரின் தமக்கையும் வல்லவரையர் வந்தியத்தேவரின் மனைவியுமான ஆழ்வார் பராந்தகை குந்தவையார் என்று கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. கல்கி மேலும் கே நீலகண்ட சாஸ்திரியின் சோழர்கள் புத்தகத்தையும் டி வி சதாசிவ பண்டாரத்தாரின் பிற்கால சோழர் சரித்திரத்தையும் மையமாக வைத்து பொன்னியின் செல்வனை எழுதினார். சான்று தேவை. இதில் பிற்கால சோழர் சரித்திரத்தில் வந்தியத்தேவனை பற்றிய 5 வரிகள் காணப்படுகின்றன. இதனை மையமாக வைத்தே வந்தியத்தேவனை பொன்னியின் செல்வனின் கதாநாயகனாக கல்கி வைத்தார். அத்தியாயம் 1 முடிவுற்றது.